வணக்கம், நான் ஷாம் ஃபார் ஃபில்மி பேனி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் சினிமா. போன எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு மெட்ரா ஜானரோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி த்ரில்லர் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ மாடர்ன் பீரியட் வரைக்கும் த்ரில்லர் ஒரு எலமெண்ட்டாக எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம் அப்படின்னு. த்ரில்லரோட ஸ்கோப் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால இதுதான் த்ரில்லர் அப்படின்னு ஒரு பொட்டுக்குள் அடைச்சி கொடுத்துட முடியாது. அது வந்து ஒரு இம்ப்ராக்டிக்கலான விஷயம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஜானர்லேயும் இப்போ வந்து ஒரு டிடெக்டிவ் இல்லைனா ஒரு ஃபில்ம் நோயர், ஒரு ஹாரர், ஸ்பை இல்லைனா கிரைம், இப்படி இந்த ஜானரில் த்ரில்லர் ஒரு மெட்டா ஜானராக எப்படி இணையுதுன்னு பார்க்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. அதனால் எளிமையாக இப்போ வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற வரலாற்றை எப்படி அணுகலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உதாரணத்துக்கு அந்த காலத்தில் வந்து டிடெக்டிவ் ஜானர் வந்திருக்கும் 1940s. அப்போ வந்து அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஹாட் பாயில்டு சைக்கிள் பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் பேசலாம் அப்படின்னு தோணுது. 1950s பார்த்தீங்கன்னா சைஃபை வந்து பிரபலமாக ஆரம்பிச்சிருந்தது. அதில் வந்து ஏலியன் ஃபேஷன் அந்த சைக்கிளை வச்சு பேசலாம் அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி இதெல்லாம் மற்ற த்ரில்லர் சைக்கிள் கூட தொடர்பு படுத்துறதுக்கு எளிமையாக இருக்கும். ஹாட் பாயில்டு சைக்கிள் தான் வந்து ஃபில்ம் நோயர் அந்த இதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் மாதிரி. அதே மாதிரி 1950s போலீஸ் ப்ரொசீஜருக்கு அந்த ஃபில்ம் நோயர், ஹாட் பாயில்டு சைக்கிள் இதெல்லாம் தான் வந்து ஒரு எலமெண்ட்டாக வந்து இருந்துட்டு வந்தது. இப்போ நம்ம எப்படி வந்து இமேஜின் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, த்ரில்லர் ஒரு புது ஃபார்மெட், ஒரு மாடர்ன் ஃபார்மெட்டுன்னு நினச்சிக்க போகிறோம். அந்த ஏரா எப்படின்னு பார்த்தோம்னா 20th century ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் இருக்கும்ல, அப்போ வந்து படங்கள்லையும் சரி புக்ஸ்லேயும் சரி த்ரில்லர் ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருந்தது. இது உடனே நடந்து முடிஞ்சிடல, ஒரு 18th century ஆரம்பித்து படிப்படியாக ஃபிக்ஷனோட பரிணாம வளர்ச்சி தான் நான் சொல்லணும். த்ரில்லரில் முக்கியமான பங்களிப்பாக நம்ம முதல்ல பார்க்குறது வந்து ஹோரஸ் வால்போலோட த கேசல் ஆஃப் ஒட்ராண்டஸ் 1765 வந்தது. இது ஒரு காத்திக் நாவல். இதில் தொடங்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச மேரி ஷெல்லியோட ஃப்ராங்கன்ஸ்டீன் 1818, அப்புறம் சார்லஸ் மெச்சூரினுடைய மெல்மோத் த வேண்டரர் இது வந்து 1820 வந்தது. இது எப்போ பீக்கை தொட்டுச்சுன்னா 1790s மேத்யூ லூவிஸோடைய த மாங்க் 1796, அப்புறம் ஆன் ரெட்கிளிஃபோடைய த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் கூடோ /PHO 1794, அப்புறம் த இட்டாலியன் 1797. இதெல்லாமே புக்ஸ் தான். கோத்திக் நாவல்ஸ்னு 1820s ஆரம்பித்து அந்த லேட் 20th century வரைக்குமே பாப்புலராக இருந்தது. அதோட ட்ரேசஸ் வந்து 20th century கூட நம்மளால் பார்க்க முடியும். இந்த காத்திக் எலமெண்ட்ஸ்லாம் வந்து தொடர்ச்சியாக எட்கர் அலன் போ தான் வந்து ஃபேமஸ் ஆக்குனார். அவர் தான் வந்து அமெரிக்காலேயே த பெஸ்ட் ஹாரர் ரைட்டர் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நத்தானியல் ஹாத்தோன், ஷார்லட் பிரவுண்ட், எமிலி பிரவுண்ட், அப்புறம் ராபர்ட் லூயிஸ், ஸ்டீவன்சன், ஷெரிதான் லஃபானியூ, ஹென்ரி ஜேம்ஸ், பிராம் ஸ்டோக்கரோட ட்ராகுலா இப்போ வரைக்கும் பயங்கரமான பாப்புலராக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ரீபூட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த ஹாரர் புக்கை. இதெல்லாமே காத்திக் நாவல்ஸோட ஒரு சென்ட்ரல் எலமெண்ட் வந்து என்ன நம்ம பார்த்தோம்னா, முதல்ல வந்து நமக்கு தெரியறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அட்மாஸ்ஃபியர். ஒரு ட்ரெடிஷ்னலான காத்திக் செட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஹாண்டடாக மெடிவல் லேண்ட்ஸ்கேப்போட கேசல்ஸு, அப்புறம் கிரேவியார்ட்ஸு, அழியிற தன்மையோடு இருக்கக்கூடிய மிச்ச மீதியில் என்ன இருக்கோ அந்த மாதிரி இடங்கள், சர்ச்சஸ்ஸு, டஞ்சின்ஸு, நிலவு வெளிச்சம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு எலமெண்ட்டு. இந்த மாதிரி சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியரை வச்சு நம்பியே முழுக்க முழுக்க இயங்குறது தான் ஒரு ட்ரெடிஷ்னலான காத்திக் செட்டப். காத்திக் நாவல்ஸோட சரௌண்டிங் ஃபேக்டர் பார்த்தோம்னா வயலன்ஸ் அண்ட் செக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். வில்லியம் பேட்ரிக் டே அப்படிங்கிறவரோட இந்த சர்க்கிள்ஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் டிசையர் 1985 ஸ்டிமுலேட்டிங் ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் காத்திக் டேல் வந்து ரெண்டு பேசிக் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு மேல் ப்ரொசிக்யூட்டர், ஒரு ஃபீமேல் விக்டிம். ஒரு ஃபீமேல் விக்டிம் இருப்பாங்க, ஒரு மேல் ப்ரொசிக்யூட்டர்னா அப்போ வந்து ஒரு துரத்திட்டு போகிற மாதிரி இல்லைனா வந்து ஒரு வில்லன் மாதிரி. இதுதான் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காத்திக் பேட்டர்ன்னு சொல்கிறார் அவர். ஆனால் இதில் சில வேரியேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண்மைத்தனத்தோடு இருக்கக்கூடிய ப்ரோட்டாகனிஸ்ட், இல்லைனா வந்து ஒரு ஆண்மைத்தனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விக்டிம். இந்த மாதிரி ஒரு பர்சீட் நடக்குது, ஒரு அப்டக்ஷன் நடக்கும், அப்புறம் பர்சிக்யூஷன் நடக்கும். இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து காத்திக்கோட பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் இருந்துச்சு. ஒரு ஆன்டி வில்லன் இருக்கலாம், ஒரு ஆன்டி ஹீரோ இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் காட்ட முடியும். இப்போ வந்து ஆக்ஷன்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபீமேல் லீட் இருப்பாங்க, அவங்கள கேப்டிவாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சு வில்லன் வந்து டெரரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறது. அவள் வில்லுக்கு எகெயின்ஸ்டாக வந்து அவளை அங்கே வச்சிருக்கிறது ஒரு டாமினேஷனாக, இல்லைனா வந்து ஒரு ஃபிசிக்கலாகவோ ஒரு மென்டலாகவோ ஒரு டாமினேஷன் வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து பெரும்பாலும் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாமே நம்ம த்ரில்லரில் ஒரு இம்ப்ளிசிட் எலமெண்ட்டாக பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நான், த்ரில்லரில் வந்து இம்ப்ளிசிட்டாகவே இந்த மாதிரி ஒரு அப்டக்ஷன், டாமினேஷன்,
அந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காத்திக் நாவல்ஸோட எலமெண்ட்ஸ் தான் இதெல்லாமே. இந்த மாதிரி காத்திக் நாவல்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்டோட வல்னரபிலிட்டியை வந்து நம்ம வந்து மாடர்ன் த்ரில்லர்ஸ் வந்து எடுத்துக்கோம். இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா மாடர்ன் த்ரில்லர்ஸ் எல்லாமே ஒரு கண்டெம்பரரி செட்டிங்கில் இருக்கும். கண்டெம்பரரினா வந்து மாடர்ன் பில்டிங்ஸு, அர்பன் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு காத்திக் நாவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு பழைய ஏன்ஷியன் செட்டிங்கில் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு காத்திக் நாவல் எலமெண்ட்ஸ் எடுத்து ஒரு ஒரு அர்பன் செட்டப் கொடுத்தோம்னா அது காத்திக் நாவலே முதல்ல கிடையாது. அதனால தான் அது வந்து த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு புதுசாக வந்து எல்லாரும் பார்த்தாங்க. ராபர்ட் டி ஹியூங்கிற ஒரு லிட்ரரி ஸ்காலர் அவரோட 1969 இசையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா காத்திக் நாவல் படிக்கிறவங்கள ஒரு புது வழியில் அணுகுது அப்படின்னு சொல்கிறார். இந்த சஸ்பென்ஸு, எமோஷன், சென்சேஷன் இந்த எல்லா ஃபீலிங்ஸையுமே ட்ரெடிஷ்னலான இந்த மாரல் ஸ்டோரி டெல்லிங்கில் இருந்து வேற மாதிரி அணுக வைக்குது அப்படிங்கிறது தான் அவரோட பார்வை. ஃப்ரெட்ரிக் ஃப்ரேங்க் அப்படிங்கிறோட 1981 கேட்டலாக் ஆஃப் காத்திக் ஃபிக்ஷனில் சிமிலரான இதே மாதிரியான விஷயத்த தான் அவரும் சொல்கிறார். ஒரு ட்ரெடிஷ்னலான மாரல் ஸ்டோரி டெல்லிங்கில் இருந்து விலகி ஒரு ஒரு புதுமையான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சென்சேஷனை வந்து புதுசாக ட்ரை பண்ணுறதுனால இது வந்து அதுலேருந்து தனிச்சு தெரியுது அந்த மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் காத்திக் நாவல்ஸ் எல்லாமே ஒரு டிகேயிங்கான செட்டப்பில் தான் இருக்கும். த்ரில்லரானா ஒரு மாடர்ன் செட்டிங்கில் ஒரு கண்டெம்பரரியாக இருக்கிறதுனால தான் ரெண்டுத்துக்கும் ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இதோட எலமெண்ட்ஸ் இதை எடுத்துக்கிட்டாலுமே அதை ரெண்டு தொடர்பு படுத்துறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்னு சொல்கிறார். ஆனால் இந்த ரெண்டுமே சேர்த்த பெருமை வந்து வில்கி காலின்ஸோடைய த உமன் இன் ஒயிட் அதில் வந்து அடங்கும். அது வந்து ஒரு புதுமையான ஒரு நாவலாக அப்போ பார்த்தாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து அவளோட ஃபார்ச்சூன்ஸ் கிடைக்காம பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் நடக்கும், ஒரு குரூயலான ஒரு ஸ்கீம் நடக்கும். அதுதான் வந்து கதையோட பிரிமிஸ். ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு காத்திக் எலமெண்ட்ஸோட ஒரு ஸ்டார்டிங் செட்டப் இருந்தாலும் அதோட கிளீஷேஸ்லாம் உடைச்ச பெருமை வந்து இந்த புக்குக்கு இருக்குது. இந்த உமன் இன் ஒயிட்டில் வந்து வால்டர் ஹார்ட்ரேட் அப்படிங்கிற வந்து ஒரு ஹீரோ, அவர் தான் ப்ரோட்டாகனிஸ்ட். அவர் வந்து ஒரு முழு நிலவு ராத்திரியில் ஒரு ஃபுல் மூன் லைட்டில் வந்து தனியாக நடந்து போயிட்டுருப்பார். ஸோ இங்கே நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் காத்திக் ஃபிக்ஷன் செட்டப்பில் தான் வந்து மூன் லைட் வந்து ஒரு ஒரு பெரிய பங்களிப்பை கொடுக்கும். இங்கே வந்து இங்கேயும் வந்து ஒரு ஃபுல் மூன் நைட்டில் வந்து ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அவனோட தோளில் வந்து ஒரு கை விழுகுது. திடீர்னு ரொம்ப பயந்து போய் திரும்பி பார்க்கும்போது அங்கே தனியாக ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில்லிங்கான ஒரு அட்மாஸ்ஃபியரோட இந்த கதைக்களத்தில் ஒரு சீன் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்சேஷனை செட் பண்ணுறது தான் வந்து காத்திக் நாவலோட ஒரு ஃபஸ்ட்டு எலமெண்ட். ஆக்சுவலாக இந்த மாதிரி நாவல்ஸ்லாம் வந்து இதை தாண்டி விக்டோரியன் சென்சேஷன் நாவல்ஸ் அப்படின்னா ஒரு விக்டோரியன் நேரால வந்து நாவல்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டயத்தில் வந்த நாவல்ஸ், விக்டோரியன் சென்சேஷன் நாவல்ஸ் எல்லாமே வந்து சீரியல் ஃபார்மெட்டில் இருக்கும். அதாவது வந்து இப்போ நம்ம சீரியல் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் அவங்க அப்போவே பண்ணியிருக்காங்க. அந்த டயத்தில் வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரி விட்டுருவாங்கல்ல, நமக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போதும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளிஃப் ஹேங்கர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டயத்தில் வந்து அதை கிளைமேக்ஸ் அண்ட் கர்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. விக்டோரியன் சென்சேஷன் நாவல்ஸில் சொன்ன போனால் ஒரு கண்டெம்பரரி மெலோட்ராமேட்டிக் தியேட்டர் தான் வந்து நம்ம வந்து ஒரு சமமாக சொல்லலாம். இப்போ நம்ம வந்து மெலோட்ராமான்னு சொல்கிறோம் இந்த சீரியல். அந்த டயத்தில் இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் அவங்க அப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம ட்ரை பண்ணுறோன்னு சொல்ல வரல. இப்போ தான் அவங்க வந்து புதுசாக எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறதுனால அவங்க அதே செஞ்சிட்ருக்காங்க. இந்த ப்ரோட்டோடைப்புக்கு அப்புறம் அதுலேருந்து டிரைவ் ஆனி வந்தது தான் வந்து ஏர்லி டிடெக்டிவ் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ். எட்கர் ஆலன் போ சொன்ன மாதிரி அந்த ஹாரர் ரைட்டர் வந்து இந்த டிடெக்டிவ் டெக்னிக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாவலில் யூஸ் பண்ணுறாரு. அதுதான் அந்த மர்டர்ஸ் இன் த டியூ மார்க் 1841 வந்தது. இதுதான் வந்து முதல் டிடெக்டிவ் ஷார்ட் ஸ்டோரியாக பார்க்கப்படுது. ஷார்ட் ஸ்டோரி இல்லை, சாரி, ஒரு ஸ்டோரியா. இப்போ வந்து கேப்டிவ் படங்கள் எல்லாமே வந்து காத்திக் செட்டிங்கில் வச்சு வருதுன்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு த்ரில்லரில் வந்து மினிமமாக ஒரு ஆடியன்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு சேசிங் சீன் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த சேசிங் சீனுக்கான ஐடியா எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்த சேசிங் சீனுக்கான எலமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் ஷாம் சைனிங் ஆஃப்.